அவர் லுலுசோ கால பண்ண காமெடிங்க, அப்புறம் எங்கள் ஏரியாவில் தண்டார்பேட்டில் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லுவேன், எப்படி காமெடியாக இருந்தது, அப்புறம் என் காலேஜில் நடந்ததுலாம் சொல்லுவேன். அவர் சொல்லி நான் கேட்டேன் வந்துட்டு டக்குன்னு கேட்டார், சரி நீ நாள்லேருந்து நம்ம ரைட்டிங் டீமுக்கு வந்துருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியல சார், ரைட்டிங்க்கும் எனக்கு என்ன சார் குவாலிஃபிகேஷன் இதுன்னு. என்டா டே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சும்மா சுற்றினுங்கிற இதுவே பெரிய குவாலிஃபிகேஷன்ரா அப்படின்னாரு. அன்னைக்கு தான் என்னை கூப்பிட்டு வேலைலாம் சுற்றினுங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வேலை கொடுத்தா என்ன குவாலிஃபிகேஷன் வேறு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி ராம்பாலா சார் டஸ்டண்டாக சேர்த்து விட்டார். இத்தோட கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸ் மேலே ட்ராவல் ஆகிட்ருக்கோம். இந்த 18 இயர்ஸில் இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க பெரிய பெரிய டைரக்டர்ஸோட படத்தெல்லாம் டைலாக் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. பொல்லாதவன் வெற்றிமான் சார் ஆரம்பித்து ராஜேஷ் சார், எஸ்எம்எஸ், ஓகே ஓகே, அதுக்கப்புறம் சுந்தர்சி சார் படம், அப்புறம் அட்லி சார்க்கு வந்து ராஜாராணி, அதுக்கப்புறம் நிறைய படங்கள், இவர் சங்கர் சார் மூவிலேருந்து எல்லாமே எனக்கு ரைட்டிங் சான்ஸ் கிடைச்சிது. பட் டைட்டிலில் வந்து நேம் வராது எனக்கு, ஆனால் நாங்கள் எழுதின டைலாக் வந்து ஸ்க்ரீனில் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு, சந்தானம் சார் நடிக்கிறாரு, இதில் பிரேம் ஆனந்த் டைரக்டர்னு பேர் வந்திருக்கு, இது எனக்கு மட்டும் சந்தோஷம் இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃபேமிலி எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முக்கிய காரணம் சந்தானம் சார் தான். தேங்க்யூ முதலி. டிடி ரிட்டர்ன்ஸ் படத்துக்கு வரும் முதல்ல இந்த படம் லாக்டவுன் அப்போ தான் ஸ்கிரிப்டே எழுத ஆரம்பித்தோம். அப்போ என்கிட்ட என்ன சொன்னார், ஸ்கிரிப்டு எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு கூப்பிட்டு சொன்னார், ஜபர் ஆனந்த் இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் ஆர்ஆர் ஜானர் பண்ணிட்டோம், இதுலேருந்து புது பேட்டர்னாக மாற்றணும், மாற்றிடலாம் முதலாளி அப்படின்னு. அப்படி பார்த்தாரு, டேய் அதுக்கு நிறைய தியாகங்கள் பண்ணடா, பண்ணிடலாம் முதலாளி, குடும்ப குட்டிலாம் ஊட்டி என் கூட சுத்தினடாங்க, சுத்தலாம் முதலாளி அப்படின்னா. அப்புறம் என்ன பண்ணு, உங்கள் வீட்டில் ரெண்டு செட்டை மூணு பேண்ட்டு வச்சு ஒரு பேக் எப்பமே ரெடியாக இருக்கணும் அப்படின்னாரு. ஜெட்டி வேணாமா முதலாளி அப்படின்னா, அதுவும் இஷ்டம் அப்படின்னாரு. ஸோ மூணு வீட்டில் பேக் ரெடியாச்சு, முருகன், சேது, ஆனந்த். அங்கேருந்து ட்ராவல் ஆரம்பிச்சுது. ஹைதராபாத் போனாரா, அங்கே ஷூட்டிங் நடக்குதா, மூலையில் மூணு பேர் உட்காந்து எழுதிட்டுருப்போம். கோயம்புத்தூர் அங்கே உட்காந்து எழுதிட்டுருப்போம். அப்புறம் பார்த்தா கும்பகோணம் போவார், அங்கே உட்காந்து எழுதிட்டு இருப்போம். பெங்களூர் ஒரு மூணு பேர் உட்காந்து எழுதிட்டே இருப்பானாங்க. ஒரு நாள் ஃபோன் பண்ணார், ஆனந்த் பெரியபாளையம் வரைக்கும் போகலாம் வாடா அப்படின்னாரு. சரி, சேது நாடு முருகாலாம் டேர்லாம் எடுத்துன்னு கிளம்பிட்டோம். கோயம்பேடு நிறுத்தினார், மாலை ஒன்று வாங்கிக்கடா அப்படின்னாரு. ஏதோ கோயிலுக்கு போகிறார் போது, சரி ஓகே ஆனந்த் பெரிய மாலைடா அப்படின்னாரு. ஓகே முதலாளி பெரிய வேண்டுதலாக இருக்கும்னு சொல்லிட்டு மாலை வாங்கிட்டு போகிறோம். பெரிய பணம் போய் ரீச் ஆகும்போது தெரியல, அவன் பெரியப்பா சாவுக்கு போகிறாரு. சாவு வீட்டில் உட்காந்து வச்சு இந்த படத்துக்கு காமெடி வச்சுருக்காரு எங்களை. ஸோ இந்த படத்துக்காக நாங்கள் இவ்வளோ ரைட்டிங் ஒர்க்குன்றது ஒரு 1.5 வருஷம் நிறைய டிஸ்கஷன் வரும். அவருக்கு சில விஷயம் பிடிக்காது, எங்களுக்கு ஒரு சில விஷயம் நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதணும். இந்த கஷ்டத்தை அவர் ஸ்டைலே சொல்லணும்னா, ஊருக்குள்ளே 10-15 ஸ்கிரிப்ட் எழுதணும் கூட சந்தோஷமாக இருப்பான். ஆனால் இந்த ஒரே ஒரு படத்துக்கு ஸ்கிரிப்ட் எழுத நாங்கள் பட்ட கஷ்டம் எப்பா, ஐயோ யோ யோ யோ, அவர் ஸ்டைலில் சொன்னால் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நாங்கள் இவ்வளோ ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு ரொம்ப மெனக்கெட்டது, ஏன்னா அவர் சொன்னது ஒரே வார்த்தை தான், படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை தான். அதுக்கு எனக்கு ரொம்ப பில்லராக இருந்தது ரெண்டு பேர், சேது அண்டு முருகன். மாறன்ன வந்து இருந்தார் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லாம், ஆனால் இப்போ ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லிட்டு போயிட்டாரு. ஃபோன்லேயாவது எதாவது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்கள் டீமில் வந்து சுந்தர், குணா மாம்சு, அதுக்கப்புறம் சரவணன், அதுக்கப்புறம் விஜய்னு சொல்லிட்டு செல்வராகவன் சார்கிட்ட வந்து அசோசியேட்டை சேர்ந்தான். அவன் தனேஷ், ஒரு நிறைய டீம், மணி, நிறைய பேர் எங்கள் டீமுக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு மட்டும் பவுண்டட் எடுக்கிறதுக்கு மட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணோம். ஆனால் பவுண்டட் முடிஞ்சாலும் அது ஃபைனல் ஆகாது. ஹெட் ஆஃபீஸ் போயிடுச்சான்னு கேட்பார் சந்தனம் சார். ஹெட் ஆஃபீஸ் யாருன்னா இந்திரா சௌந்தரராஜன் சார் தான். அவர் பார்ப்பார் இது கரெக்டாக, ஓகேவா, எல்லாம் கரெக்டாக இருக்கு, ஃப்ளோ கரெக்டாக இருக்கா, லாஜிக் தப்பு இருக்கா, அது எல்லாமே பார்த்து ஓகே பண்ணி. ஏன்னா அவர் பார்க்கறது மதுரைக்கு போயிட்டு எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க முதலாளி, சரி ஓகே ஷூட்டிங் போகலாம் அப்படின்னாங்க. அப்படி தான் அந்த படத்துக்கு ஷூட்டிங் ஆரம்பித்தோம். ஒரு படத்துக்கு வந்து ஷூட்டிங் போகும்போது கேஸ்டிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா கேஸ்டிங் வேலை முடிஞ்சாலே கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் படத்தில் இருக்க ஜாப் முடிஞ்சாலும் எனக்கு சொல்லுவார் அடிக்கடி எங்கள் மாதிரி. ஸோ இந்த கேஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா மெயினாக கேம் அப்படின்னும் போது கேம் விளையாடுறவங்க யார், கேம் நடத்துகிறவங்க யார். ஸோ கேம் நடத்துகிறவங்க எல்லாமே கோஸ்ட்டு, கேம் விளையாடுறவங்க பார்த்தீங்கன்னா நார்மல் கேரக்டர்ஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சுரபி சந்தனம் சார் கூட பேரா பண்ணியிருக்காங்க, ரொம்ப க்யூட்டாக. அவங்க ஒரு காமெடி, அவங்ககிட்ட ஒரு சரியான ஒரு காமெடி சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அவங்க அது அவங்க பண்ணதை வச்சு நாங்கள் அதை டெவலப் பண்ணி கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போனோம். ஸோ அதை நீங்கள் பண்ணி காட்ட முடியுமா சி? அந்த அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட் எங்கள் இதில் இருந்தாங்க. சுரபி மட்டும் இல்லை, கிங்ஸ்லி. கிங்ஸ்லி வந்து எங்கள் படத்தில் அவர் சொன்னார், அந்த பைத்தியம் சார் சொன்னார், அது நான் ஒரு பைத்தியம்னு. ஆக்சுவலாக எப்படின்னா, அவர் வந்து இட்லி சாப்பிட்லாமா இல்லை தோசை சாப்பிட்லாமான்னு லஞ்ச் டைம் வரைக்கும் யோசிச்சுட்டே இருப்பார், ஆனால் சாப்பிட மாட்டார்.
இப்படிதான் வந்து பெப்சிஜன் மாஸ்டரோட பையன் அவரு, அவர் அவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாரு. ஸோ மாரண்டன், சேது, மொட்ராஜேந்திரன், முனிஷ்காந்த், தங்கதுரை, பிபின் சார்னு தீனா, தீனா பத்தி சொல்லி ஆகணும். ஏன்னா ஏடா என்னை கூப்பிடவே மாட்டேன் கூப்பிடவே மாட்டேன் அப்படின்னு, சரி டார்லிங் இந்த படத்துல வந்து நீங்க ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா, சரி ஓகே வந்தாரு. இப்ப சொன்னா கை கட்டின ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வந்தாருன்னா பெப்சிஜன் மாஸ்டரோட சீரியஸாவே இருப்பாரு. அதுக்கப்புறம் கிங்ஸ்லி கூட ஒரு ஒரு சீக்வன்ஸ் ஆகுதுன்னா, கிங்ஸ்லி எனக்கு ஒரு மாதிரி பேசிட்டு போற மாதிரி இருக்கு அப்படின்னு, இல்ல இல்ல நான் காமெடிலாம் பண்றேன்னு வச்சுனாரு, இல்ல இல்ல அவரு தான் அப்படி பேசுவார், அவர் கொஞ்சம் லூஸ் கேரக்டர், நீங்க சீரியஸ் தான். அப்புறம் போக போக புரிஞ்சுக்கினார் செகண்ட் ஹாஃப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து விஜயன் மாஸ்டர் கூட ஒரு கேரக்டரைசேஷன் இருக்கும் கிங்ஸ்லிக்கு, அவரை போட்டு ஃபுல் டார்ச்சர் பண்ணுவார். செகண்ட் ஹாஃப்ல வந்து தீனா மாட்டிப்பாரு. ஸோ அந்த ட்ராக் வந்து ஒரு டார்க் ஹியூமரா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்ல கோஸ்ட் கேரக்டர்ல பார்த்தீங்கன்னா பிரதீப் சார்னு ஒருத்தர் பண்ணியிருக்காங்க, நம்ம கஜினியில் வில்லனாக பண்ணாங்க, அவங்க லீடாக பண்ணியிருக்காங்க கோஸ்டில் அந்த டீமில். அதில் மசூம் சங்கர், ரீட்டா இவங்க, அப்புறம் மானசி, அப்புறம் இன்னும் ரெண்டு ஃபாரினர்ஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களால வர முடியல. பட் இந்த கோஸ்ட் கேரக்டர் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம், ஏன்னா மாஸ்டர் சொன்னால ரோப்பில் பறக்கிறது தான் கோஸ்ட் அப்படின்னு. ஸோ இவங்க எல்லாமே லைவாக பண்ணாங்க எல்லா. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா மேலே இதுலேருந்து இறங்கணும், கிரேன் போட முடியாது, ரோப் கட்டியாக இறங்கணும் டோட்டலாக. அவங்ககிட்ட ஒரு ஆக்ஸ் வர கையில் இருக்கும், அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு கீழே இறங்குறது. மசூம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் பயங்கரமான ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் இருக்கும், அது ரொம்ப லைவாகவே இந்த ஸ்டெப்ஸில் போய் எப்படி போய் வீழணும். ஆனால் வந்து அவ்வளோ அருகிட்ட சொல்கிற டூ போட்டுக்கான இல்லை, அவங்க தான் பண்ணணுன்றாங்க, அவங்க வந்து அதை அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. அப்புறம் மானசி வந்து, அதாவது இது மேக்கப்பே ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மேக்கப் பண்ணும்போது போடுறத விட எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு மாறணும் சொல்லுவார், ஏன்னா மானசி பக்கத்துக்காரன் தான் மாறணும் வந்து, பாவம் பார்த்த குழந்தை ஒரு மாதிரி அழுகுது, ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு எடுக்கிறதுக்குன்னு ஒரு சாரி மனசு. ஏன்னா எல்லாரையும் இந்த மேக்கப் அந்த விஷயங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பட்டு படம் வந்து ஸ்கிரிப்டாகவும் மேக்கிங்காகவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஏன்னா எனக்கு கிடைச்ச டெக்னீஷியன்ஸ் அப்படி.